ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனான விராட் கோலியை தற்போது முன்னாள் வீரரான கௌதம் கம்பீர் கடுமையாக விமர்சனம் செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாது, விராட் கோலியால் இந்த ஒரு சாதனையை மட்டும் எப்போதுமே செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய அணிக்கு மகேந்திர சிங் தோனி கேப்டன் பொறுப்பிலிருந்து விலகிய பிறகு விராட் கோலி கேப்டன் பொறுப்பை ஏற்றாரு. அவர் கேப்டன் பொறுப்பை ஏற்றதுக்கு பிறகு இந்திய அணி அதிகமான வெற்றிகளை குவிச்சாலும் அவர் மீது தொடர்ச்சியான விமர்சனங்கள் வந்த வண்ணம் தான் இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே கௌதம் கம்பீர் விராட் கோலியின் கேப்டன்ஷிப்பை விமர்சனம் செய்து வந்துட்டு இருக்காரு. இந்த உலகக்கோப்பையில பாத்தீங்கன்னா விராட் கோலி ஒரு சிறப்பான கேப்டனா உருவாகி இருந்தாலும் கூட அவர் மீது விமர்சனங்கள் வந்த வண்ணம் தான் இருக்கு. தற்போது இது பத்தி பேசியிருக்கும் கௌதம் கம்பீர் என்ன சொல்றாரு அப்படின்னா, விராட் கோலி உலகின் தலை சிறந்த பேட்ஸ்மேன் தான், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஆனா ஒரு சிறந்த கேப்டனா அவர் இன்னும் முழுமை பெறல. மகேந்திர சிங் தோனி போல ஒரு தலை சிறந்த கேப்டனாக உருவாவதற்கு விராட் கோலிக்கு இன்னும் நீண்ட காலம் தேவைப்படுகிறது. அதே போல அவரை விட ரோஹித் சர்மா ஒரு சிறந்த கேப்டனாக விளங்குறாரு அப்படின்னு பேசியிருக்காரு. பொதுவாகவே கௌதம் கம்பீர் விராட் கோலியோட கேப்டன்ஷிப்பை எப்போதுமே விமர்சனம் செஞ்சு வந்துதான் பேசிட்டு இருக்காரு. தற்போது விராட் கோலி இந்திய அணி கேப்டனா பதவியேற்ற பிறகு இந்திய அணி அதிகமான போட்டிகளில் வெற்றியை குவிச்சாலும் கூட அதற்கு முக்கியமான காரணமே அணியில் சீனியர் வீரர்களான மகேந்திர சிங் தோனி மற்றும் ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேரும் இருப்பதால் தான். இக்கட்டான சமயங்கள்ல அவங்க விராட் கோலிக்கு அறிவுரைகளை கொடுத்து அணியை காப்பாத்துறாங்க. இவங்க இரண்டு பேரும் இல்லாம விராட் கோலி கேப்டனா இருந்து ஒரு தொடரை கூட கைப்பற்ற முடியாது. இதை மட்டும் அவர் செஞ்சுட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் முழுமையான கேப்டனா உருவாகிடுவாரு அப்படின்னு கௌதம் கம்பீர் விராட் கோலிக்கு சவால் விட்டுருக்காங்க. இதை விராட் கோலியோட ரசிகர்களை பெரிய அளவுல கோபத்தில் ஆழ்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.